கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 101வது திருநாமம் அச்சுதஹா என்பது ராமானுஜருடைய சீடர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுடைய மகன் பராசர பட்டர். அவர் ஒரு முறை ஒரு காட்டு மார்க்கத்தில் பயணித்து சென்றாராம். இப்போ திடீர்னு காட்டு மார்க்கமாக போனவர் எங்கேயோ மயங்கி விழுந்துட்டார். ஏதோ ஒரு காட்சியை பார்த்தார், மயங்கி விழுந்துட்டார். ரொம்ப நேரம் ஆகி திரும்பி வரலை. அவருடைய சீடர்கள்லாம் தேடிக்கொண்டு போனார்களாம். ஏதோ காட்டு மார்க்கமாக நம்முடைய குரு போனாரே, என்னாயிற்றோ எதாயிற்றோ என்று பதறி அடித்து கொண்டு சீடர்கள் போனால் காட்டில் பார்த்தா ஒரு இடத்துல மயங்கி விழுந்து கிடக்கார் பராசர பட்டர். அவரை தேற்றி எழுப்பி மீண்டும் அவருடைய மாளிகைக்கு அழைத்து வந்தார்கள். அதுக்கப்புறம் அவரை தேற்றி உட்கார வச்சு, என்ன ஆச்சு, ஏதோ காட்டு பாதையில் போனேள், மயங்கி விழுந்தீள், என்ன ஆச்சு, ஏதாவது மிருகங்கள் தாக்கியதா, ஏதாவது கோரமான காட்சியை பார்த்து அஞ்சினீர்களா, என்ன ஆச்சு என்று அஞ்சி கேட்டார்கள். அப்போ பராசர பட்டர் சொன்னாராம், நான் ஏன் பயப்பட போறேன், ரங்கநாதன் எனக்கு துணை இருக்கும்போது நான் பயப்படணுமா, நான் ஏன் பயந்தெல்லாம் மயங்கி விழ போறேன். ஆனா ஒரு உணர்வு பூர்வமான ஒரு காட்சியை பார்த்தேன், அந்த உணர்ச்சி, அந்த உணர்ச்சியின் மேலிட்டால எமோஷனலாக நான் மயங்கி விழுந்துட்டேன். என்ன காட்சி என்று கேட்டார்கள். அப்போ பராசர பட்டர் சொன்னாராம், ஒரு வேடன் ஒருவன், அவன் காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக வந்திருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு முயல் குட்டியை பிடித்து கொண்டான், பிடித்து பயில போட்டு எடுத்துன்னு போயிட்டான். ஆனால் அந்த முயல் குட்டியின் தாய் முயல் இருக்கு, அது அந்த வேடனை துரத்தின் போய் கைகூப்பி அவன்கிட்ட மன்றாடி என்னுடைய முயல் குட்டியை விட்டு விடு என்று அப்படியே தன்னுடைய பாவனையாலேயே கெஞ்சியது. வாயில்லாத ஜீவன் வாயை விட்டு கேட்க தெரியாது. அப்படியே தன்னுடைய பாவனையாலேயே, என் குழந்தையை கொன்று விடாது, என் குழந்தையை கொடுத்துடு, எல்லாத்தையும் அப்படியே தன் பாவனையாலேயே அந்த முயல் கேட்டது. அதை பார்த்ததும் அந்த வேடனே மனம் இறங்கி, ஆகா இந்த தாய் முயல் அந்த குட்டிக்காய் இவ்வளவு தூரம் பறிந்து கேட்கிறதே என்று அந்த முயல் குட்டியை விட்டுட்டான். அந்த தாய் முயல் குட்டியையும் அழைத்து கொண்டு போனது. வேடனும் அவன் வழியில போயிட்டான். இந்த காட்சியை பார்த்ததுனாலதான் நான் மயங்கி விழுந்துட்டேன் என்றாராம் பராசர பட்டர். இவர்கள் கேட்டார்களாம், இது என்ன, ஏதோ மிருகத்துக்குள்ள நடக்கக்கூடிய காட்சி, இதை பார்த்து நீங்க மயங்கி விழுறீங்களா, மயங்கி விழுற அளவுக்கு இதுல என்ன இருக்கு என்று கேட்டார்கள். பராசர பட்டர் சொன்னாராம், இதுல என்ன இல்லை, சரணாகதி தத்துவமே இதுலதானே இருக்குன்னா. ஏன்னா பராசர பட்டர் சொல்றா, கொஞ்சம் நன்றாக சிந்தித்து பாருங்கள், அந்த முயல் இடத்துல யாராவது நீ சரணாகதி பண்ணால் பிழைத்து கொள்ளலாம்னு யாராவது சொல்லி கொடுத்தார்களா, இல்லை. சரணாகதின்னு சொல்லி யாராவது வந்துட்டா காப்பாற்றணும்னு அந்த வேடுவனுக்கு யாராவது சொல்லி கொடுத்தார்களா, அதுவும் இல்லை. ஆனா இந்த இடத்தில் கூட சரணாகதி மட்டும் பலிக்கிறது அல்லவா, அதாவது சரணாகதி பண்ணா காப்பாற்றணும்னே அந்த வேடனுக்கு தெரியாது. அது போல சரணாகதி எப்படி பண்ணணும்னு முயலுக்கு தெரியாது, ஆனா அங்க கூட ஒர்க் அவுட் ஆகிறது அல்லவா. அப்படி இருக்க சர்வேஸ்வரனான ரங்கநாதன் திருவடிகள்ல நாம் அவன் தந்த ஞானத்தோடு சரணாகதி பண்றோம்னா நிச்சயமாக ரங்கநாதன் நம்மை காப்பாற்றுவானா இல்லையா. அப்ப இந்த காட்சியை நினைக்கும் போது ரங்கநாதன் இடத்துல எனக்கு வேடன் தெரிஞ்சான், அந்த முயலின் ஸ்தானத்துல நானே தெரிந்தேன், அந்த வேடனை விட்ட கருணை காட்டும் போது சர்வேஸ்வரன் ரங்கநாதன் எங்கிட்ட எவ்வளவு கருணை காட்டுவாங்கன்னு நினைச்சு பார்த்தேன், அரங்கருடைய கருணையை நினைத்து நான் மயங்கி விழுந்தேன். இதுதான் மகான்களுக்கும் நமக்கும் நடக்கிற வித்தியாசம். அதாவது மகான்கள்னா சாதாரண உலகியல் காட்சியை பார்த்தால் கூட பகவானோடு தான் பொருத்தி பார்ப்பார்கள். அதனாலதான் நம்ம மகான்களோட நூல்களில் பார்த்தா ஒரு லௌகிக உதாரணம் வரும், உடனே என்ன பெருமாள் எப்படி லௌகிக விஷயத்தோடு ஒப்பிட்டுட்டாரேன்னு நாம நடப்போம். அது கிடையாது, அவர்களுக்கு எதை பார்த்தாலும் பகவான் தான் தெரிவானே தவிர அதை தவிர இன்னொரு விஷயம் தெரியாது. அதனால பட்டர் சொன்னாராம், ரங்கநாதன் சரணாகதர்களை காப்பதை இந்த காட்சியின் வாயிலாக நான் பார்க்கிறேன். ஏன் அரங்கன் திருமேனியிலும் இதே காட்சியை பார்க்கிறேன். ஏன்னா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை தரிசிக்கிறோம். அவர் எப்படி சயனிச்சுட்டு இருக்கார், வலக்கையே இப்படி தலைமாட்டில் வச்சிருக்கார், இடது திருக்கரத்தை இப்படி நீட்டின் இருக்கார். ஏன் இப்படி வச்சிருக்காருனா பராசர பட்டர் சொன்னாராம், அதாவது வலது திருக்கரத்தால தன் கிரீடத்தை காட்டுறாராம். இந்த கிரீடத்தை வச்சே நான் எவ்வளவு பெரியவன்னு புரிஞ்சுக்கோ. ஒருத்தர் படுத்திருக்கும் போதே கிரீடம் அணிஞ்சிருக்காருனா அப்ப அவர் எவ்வளவு பெரிய தலைவரா இருக்கணும். ஏன்னா கிரீடத்தை கட்டி செல்யூட் அடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதனால சைனிக்கும் போதும் கிரீடத்தோடு சைனித்திருக்கிறான். நம்ம காட்டுறான் கிரீடத்தை, பாடுறா நான் படுத்துக்கும் போது கூட கிரீடத்தோட இருக்கேன், நான் பெரியவன் புரிஞ்சுக்கோங்கிறான். இடது திருக்கிறத்தால தன் திருவடிகளை காட்டுகிறான், நான் பெரியவன் தெரியுது இல்லையா, என் திருவடியை புடிச்சுக்கோ, நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறான். அவன் திருவடியை புடிச்சுட்டா நம்மை நிச்சயமாக கைவிட மாட்டான் என்று அந்த வேடுவன் முயலுக்கு கருணை காட்டிய காட்சியும் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது என்றார். சுத என்றால் நழுவ விடுதல் அர்த்தம். எந்த நிலையிலும் தன் பக்தர்களை நழுவ விடாமல் இருப்பதால் எம்பெருமான் அச்சுதஹா, அடியார்களை நழுவ விடாதவன். சுதனா நழுவ விடுதல், அச்சுதஹா என்றால் நழுவ விடாமல் காப்பவன் என்று பொருள்.
அவையனால இந்த 101வது திருநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 101வது திருநாமம் அச்சுதாய நமஹ நாம் மட்டும் சொல்வதோடு இல்லாம இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி எல்லோருமாக இணைந்து அச்சுதாய நமஹ என்று சொல்லி வந்தால் நம்ம அத்தனை பேரையும் கைவிடாம காப்பான். ஏன்னா அவன் கையை எதிர்பார்த்து தான் இந்த நிலையில இருக்கும். இப்போ பெருந்தொற்று, இதனால எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்ட நிலை. நித்தியபடி நாம எதை பார்த்தாலும் நெகட்டிவ் நியூஸ் தான். ஒரு சோசியல் மீடியாவோ தொலைக்காட்சி நியூஸோ அல்லது செய்தித்தாளோ எதை பார்த்தாலும் நெகட்டிவா வருது. இதுல எத்தனையோ முன்கள பணியாளர்கள், மருத்துவர்கள் எல்லோரும் பணியாற்றினாலும் எல்லாருடைய அந்த முயற்சிக்கும் பலன் தருபவன் இறைவன் தானே. அது அப்படி ஒன்று சேர்ந்து வந்தாதான், அந்த காலம் கைகூடினால்தானே நமக்கு பலன் கிடைக்கும். அதனால நம்ம ஒத்தொத்தரையுமே கைவிடாமல் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த இறைவன் காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணி எல்லோரும் இணைந்து அச்சுதாய நமஹா என்று அரங்கன் திருவடிகளிலே பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.